வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாரக்ஸ் வீக்லி அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரி லாஸ்ட் வீக் வந்து நமக்கு கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒய் ஒரு வீக்லியில் வந்து ஒரு ஹேமரா புல்லிஷ் கேண்டிலாக வந்து நமக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனாலும் இது வந்து 100% அப் ட்ரெண்டுக்கான அறிகுறி கிடையாது. எல்லாரும் வந்து ரோஸ் ஆயிரம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேபி இதில் ஒரு கரெக்ஷன் எடுத்து திரும்பவும் வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்து டிஎக்ஸ்ஒயில் வந்து ஒரு சோன் வந்து பாட்டமில் இருக்குது. அந்த ஒரு ஃப்ரெஷ் சோன் வந்து இங்கே பாட்டமில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மந்த்லி சோன் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. மேபி இதில் ஒரு கரெக்ஷன் ஆறு இதில் கொஞ்சம் அப்பாகி திரும்ப ஒரு ட்ராப் மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அக்ரெசிவாக வந்து அப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து டிஎக்ஸ்ஒய் நிறைய பேர் வந்து அதாவது டிஎக்ஸ்ஒய்னா டிஎக்ஸ்ஒய் நம்ம பண்ண மாட்டோம், அதுக்கு ஆப்போசிட் பேஸ். ஸோ ஆப்போசிட் பேஸ்லாம் எல்லாருமே வந்து டோட்டலாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டோட்டல் ட்ரெண்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை, சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் நாள் அனலைஸ் பண்ணேன், வீடியோ நாளை போடலாமான் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, இருந்தாலும் வந்து நான் இப்போ போடுறேன். டிஏ அதே மாதிரி யூஎஸ்டி சேஞ்ச் ஆகிடுச்சு, ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, யூஎஸ்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சார்ட் வந்து நான் வந்து போடுவேன், சரியா? குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்பில். ஓகே, இப்போ ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், யூரோ யூஎஸ்டியும் நெக்லைன் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து சைடுவேல இருக்குது. இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேமில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சரியா? இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேம்னால் இந்த உலக கேண்டில் ஒரு 2 days மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு 100% டவுன் சைடு அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் சொல்லிட முடியாது. அதுக்கு இன்னும் சொல்லிக்கலாம், ஏன்னா ஈரோ யூஎஸ்டிலையும் மேலே ஒரு சோன் இருக்கு இன்னும். அதனால் இந்த ஏரியாலேருந்தே ரோஸ் ஆகுமா அப்படின்னு வந்து 100% கிடையாது. அந்த சைடுவே மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு திரும்ப ஒரு ட்ராப் மாதிரி 1 or 2 candle வந்து நல்ல ஒரு அக்ரெசிவாக போட்டு அதுக்கு பிறகு கூட டவுன் பண்ணுறது பாசிபிலிட்டி உண்டு. ஸோ அதனால் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணணும். அந்த ஏரியாவில் ஹைலாட்லாம் போடக்கூடாது, ஸ்டாப் லாஸ் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ட்ரெண்டு ப்ராஃபிட் பெரிய லெவலில் இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் நிற்கும்போது பெரிய லெவலில் புக் பண்ணாட்டாலும் கிடைக்கிற லெவல் 1:1.5, 1:1.2, ஸோ இந்த ரேஷியோலேயே கூட நம்ம வந்து ஷார்ட்லாம் வந்து புக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஆர்டர் புக் முடிக்கிறது வந்து சரியாக இருக்கும். நெக்லைன் கட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து எங்கெல்லாம் வருதோ சப்ளை சோன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த எல்லா சப்ளை சோன்ஸ்லையும் நம்ம வந்து செல் சைடு மட்டும் ட்ரேட் பண்ணலாம், சரியா? அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். 100% வந்து ரிவர்ஸ் யூஎஸ்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, சரியா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். அடுத்து ஏயுடி யூஎஸ்டி. ஸோ இதுதான் வந்து சைடுவே மார்க்கெட் தான். கரண்ட் ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இருந்தாலும் வந்து மெயினான ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணி இன்னும் டவுன் ஆகலை. ஸோ அதனால் இதிலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி இன்னும் கூட மேலே போய்கிட்டு திரும்ப அதுக்கு வர பிரேக் அவுட் ஆகி கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த நெக்லைன் கட் பண்ணி கீழே வந்தால் தான் 100% டவுன் சைடுக்கான பாசிபிள். இப்போதைக்கு ஏயுடியும் என்இசிடி பேஸும் கொஞ்சம் வீக்கு தான். மற்ற ஈரோ ஜிபி பேஸை விட ஏயுடி என்இசிடி பேஸ் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகும்போது அது ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஆகும், சரியா? அது நீங்கள் வந்து என்இசிடி பேஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். என்இசிடி யூஎஸ்டிலாம் வந்து போன வீக் வந்து நல்ல ஒரு டவுன். ஸோ அடுத்து ஈரோ ஜேபிஒய். ஸோ இதை வந்து மார்க்கெட்டில் பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் சேனல்லாம் போயிட்டு இருந்தது, ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனாலும் இந்த சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கிது. ஸோ இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் என்ன நடக்கலாம் அப்படின்னா, நான் நினைக்கிறேன்னா இதுலேருந்து ரோஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் மேலே கரெக்ஷன் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ரீடெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா. ஸோ அதேமாதிரி ரீடெஸ்ட்டோ அப்படி இல்லைன்னா இதில் சைடுவேல போய் இதில் ஒரு டபுள் டாப்போ எடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் மேலே டாப்பில் போகும்போது செல் சைடுக்கான சிக்னல் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எதுவும் வருதான்னு பார்த்து செல் சைடு ட்ரேட் பண்ணுறது பெட்டர். அதுக்கு பிறகு யூஎஸ்டி கேடு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம போன வீக் போட்ட பிளான் பி சார்ட், சரியா? பிளான் ஏ ஃபெயில்டு, அதை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், ஏன்னா யூஎஸ்டி வந்து வீக்காக இருந்து. ஸோ பிளான் பி இந்த ஏரியா இன்னும் பார்த்துக்கோங்க, அரௌண்டு 1.31 லெவல், சரியா? 1.31 லெவலில் யூஎஸ்டி கேட் வந்து பை சோன் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் தாராளமாக வந்து பை பண்ணலாம். அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ரோஸ் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் அந்த சோன் போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் இன்னும் வேலிட்டு தான், சரி? அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணோம் அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு ஃப்ரெஷ் ஒன்று இருக்கு, இதையும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
ஒரு ஃப்ரெஷ் ஸோன் இருக்குது. ஸோ இந்த ஸோன் டச் பண்ணி டவுன் ஆகி இந்த ஸோனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் போகும்போது ரிவர்ஸ் ஆகலாம். பை பர்ஃபெக்டான பை ஏரியா அங்கே பாட்டமில் இருக்குது 1.31, சரியா? இதான் வந்து பை ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா பை பை சைடுக்கான ஐ மீன் ஹேமர் புல்லிஷ் அண்ட் கல்ஃபிங், ஸோ இந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. யூஎஸ்டி கேடு இந்த வீக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து ஏயுடி ஜேபிஒய். ஸோ ஏயுடி ஜேபிஒய் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஏரியா வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இனி வந்து கரெக்ஷன் எடுக்கும்போதெல்லாம் வந்து செல் சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு செல் ஸோன், ஆல்ரெடி ஒர்க்காக ரெஸ்பெக்ட் பண்ணியாச்சு, இன்னும் வேலிட் தான், வேலிட் இருக்குது, ரெண்டு டைம் வேலிட் உண்டு. ஸோ இதில் ஒரு செல் ஸோன் இருக்குது, அடுத்து இந்த டாப்பில் ஒரு ஸோன் வரும். ஸோ இந்த ரெண்டு ஸோன் ஏரியாவில் மார்க்கெட் வந்து ரிவர்சபிள் கேண்டில் போடுது அப்படின்னா நீங்கள் வந்து செல் சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க ஏயுடி ஜேபிஒய். அடுத்து ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபி வந்து இன்னும் வந்து அந்த மெயின் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணல. என்ன லெவல்? ட்ராப் பேஸ் ரேலி, இந்த ஸோனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இன்னும் வந்து ரெண்டு டச் எடுத்து நிற்குது, மேபி இந்த லெவல் வரைக்கும் அப்பாகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணனா இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்து பை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஸோனை பிரேக் அவுட் பண்ணல. சப்போஸ் இந்த ஸோனை இந்த நெக்லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ஆகலாம். இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்சைடு அதிக பாசிபிள் இருக்குது. ஏன்னா இந்த ஸோனை ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷாக வந்து முடிஞ்சிருக்கு, சரியா? ஸோ அதனால் வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஜிபிபி ஜேபிஒய். ஸோ ஜிபிபி ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸோன் ஏரியாவில் நிற்குது. ஸோன் நாட் ஒன்லி ஸோன், ட்ரெண்ட் லைன், சரியா? 1, 2, 3, 4th டச் ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ஃபோர்த்து டச் ட்ரெண்ட் லைன் வந்து அந்தளவுக்கு வேலிடாக இருக்காது, இருந்தாலும் மேலே ஒரு ஸோன் இருக்குது, நான் காமிச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு செல் ஏரியாக்கான ஸோன்ஸ், சரியா? ஸோ அதனால் மேபி இதில் வந்து மார்க்கெட் வந்து அப்பாகி அந்த ஸோன் போய் டவுன் ஆகலாம். ஸோ ஓவரால் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஜிபிபி ஜேபிஒயில் செல் சைடு அதாவது சப்ளை ஸோன்ஸ் ஏரியாவில் நமக்கு வந்து செல் ஆர்டர் கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. செல் சைடு வந்து பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி மேலே டாப்பில் இந்த ரெட்டு ஸோன் இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்பாகி மேலே அங்கே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக தாராளமாக வந்து நீங்கள் செல் எடுக்கலாம். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு வீக்லி ஸோன், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டாப்பான ஏரியா. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து நமக்கு டவுன் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டோட ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து ஜிபிபி ஏயுடி. ஸோ இது அப்சைடு பாசிபிள். ரீசன் என்ன அப்படின்னா கிளியராக அப்பாயிருக்கு, மார்க்கெட் வந்து சைடு வேல் நிற்குது, லுக் லைக் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஆர் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ஆர் சைடுவே பேட்டர்ன். ஸோ என்னென்னு எடுத்துக்கலாம், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, சரியா? ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ இது நெக்லைன், இன்னும் வந்து நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இன்னும் 100% செல் சைடு கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸோன் இருக்குது, டாப்பில் ஒரு ஸோன் இருக்குது. அதே மாதிரி ஓகே இது ஆல்மோஸ்ட் வந்து டவுன் சைடுக்கு அதிக பாசிபிள் இருக்குது. ஸோ சப்ளை ஸோன் வந்து பார்த்துக்கோங்க ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ இதிலிருந்து ஃபிபொனாச்சி லெவல்ஸ் வச்சு பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டாப் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து போகலாம். ஸோ இதில் ஒரு கோல்டன் லெவல் இருக்குது. கோல்டன் லெவல் பொதுவாக எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா சில நேரம் மார்க்கெட் வந்து 100% இந்த லெவலுக்கு போகாது, இங்கே ஒரு ஸோன் இருக்குது. ஸோ இந்த ஸோனுக்கு போகாமலே சில நேரம் ரிட்டர்ன் ஆகிறது வாய்ப்பு உண்டு. சரியா, இந்த மாதிரி இந்த ஏரியாலலாம் வந்து செல்லுக்கான நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து செல் சைட் ரைட் பண்ணுறது பெட்டர். அடுத்து ஈரோ என்இசிடி. ஈரோ யூஎஸ்டி ஸ்டில் இன் அப் ட்ரெண்ட், கடைசி ஒரு நாள் மட்டும் நமக்கு நெகட்டிவ் கண்டல் போட்டிருக்கு. ஸோ அதை வச்சு 100% நமக்கு செல் சைடு திரும்பிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஹையர்லோ ஹையர் ஹை ஹையர்லோ ஹையர் ஹை ஒரு தெளிவான அப் ட்ரெண்டில் தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட் இருக்குது. இன்னும் இந்த லோயர் ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து டவுன் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு கிடைக்குதான்னு வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹீரோ ஏயுடி. ஸோ இட்ஸ் ஆல்சோ இன் டவுன் சைடுவே.
லுக் லைக் வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து வாட்ச் பண்ணிடுவாங்க. ஹீரோ ஏவிடி ஃபார் அப்சைட் பாசிபிள். இது யூஎஸ்டிஎஃப் ஆல்மோஸ்ட் வந்து டிஎக்ஸ்ஒய் மாதிரியே மூவ் ஆகும், யூஎஸ்டி சிஹெச்எஃப். ஸோ இதில் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் பைசோன் அட்வான்ஸ் ஆர்டர்லாம் இதில் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் என்ன நடந்ததுன்னா இந்த ஏரியாவிலே ரிவர்ஸ் ஆயிருந்து, ஸோ அதுக்கு பிறகு இதில் வந்து மேனுவல் ட்ரேட் பண்ணோம். ஸோ இதில் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் புக் பண்ணோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி போகலை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேனல் ட்ரெண்ட் லைன் ட்ரிபிள் டச் ஆகிருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா கொஞ்சம் அப்பாகிறது பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன். ஸோ நான் வந்து மார்க்கெட் வந்து அதை பிரேக் அவுட் பண்ணாமல் நிற்குது. ஸோ இது வந்து இன்னும் பாட்டமில் ஒரு பை சோன் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் அப்பாகிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 pips வரும் இந்த சோன் ஏரியா. ஸோ இதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த சோன் ஏரியாவில் நான் இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சோன் ஏரியாவில் மார்க்கெட் வந்து யூஎஸ்டி சிஹெச்எஃப் ரிவர்ஸ் ஆகிறது அதிக பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா இன்னும் வந்து டவுன் ஆகலாம். ஏன்னா காமிக்கிறேன், ஸோ இங்கே பாட்டமில் ஒரு வீக்லி சோன் இருக்குது. இது வந்து ஒரு அருமையான பை ஏரியா. ஸோ இந்த சோனில் ரிவர்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். இந்த சோன் ரிவர்ஸ் ஆகாமல் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த சோன் வரைக்கும் வரது பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு நல்ல ஒரு சடன் ஃபால் இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி கேட் இட்ஸ் ஒரு லுக் லைக் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. ரெண்டு சோன் வந்து எடுத்திருக்கேன் யூஎஸ்டி கேட்டில். ஸோ கிளியர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ வந்து நீங்கள் வந்து பை சைட் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு சோன் இருக்குது, இந்த ஃப்ரெஷ் சோனில் பை எடுக்கலாம். இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த சோன் இதில் வந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆகலைன்னா கண்டினியூஸாக அந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆயிரும். ஏன்னா டே சார்ட் படி மார்க்கெட் வந்து கிளியரான டவுன் சைடு. ஸோ நீங்கள் வந்து இது டவுன் சைடு கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், ரெண்டு சைடுமே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ டவுன் சைடு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு சோன் இருக்குது, ஆல்ரெடி ஒரு டச் ரெஸ்பெக்ட் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப அந்த ஏரியா போகும்போது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, டவுன் ஆகிறதுக்கு அந்த பாசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ யூஎஸ்டி ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் கிளியரான வியூ கிடையாது, ரெண்டு சைடுமே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன ரிஸ்க் ரிவார்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த வீக். நெக்ஸ்ட்டு ஃபைனல் கோல்டு. கோல்டு நோ ஐடியா, பெருசாக வந்து நான் கோல்டு சொல்ல மாட்டேன் பெறுவா. இருந்தாலும் வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஒரு சார்ட் நம்ம போட்ட மாதிரியே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது என்ன நடந்தது அப்படின்னா இந்த சோன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி டார்கெட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. அந்த சார்ட்டு தான் இது. ஓகே, அதுக்கு பிறகு இப்போ இனி என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக சைடு வேல நிற்கிது, தெரியுதா? ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக சைடு வேல் நிற்கிது. ஸோ அதனால் இந்த வீக் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் செல் சோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது, அரவுண்ட் 1988. ஸோ இந்த லெவலில் ஒரு செல் சோன் இருக்குது. ஸோ இந்த சைடுவே லெவலில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த செல் சோன் வரைக்கும் போகலாம், அப்படி இல்லைனா இந்த சைடுவே லெவலை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஸோ இது கோல்டு வந்து எந்த சைடு வேணாலும் போகலாம். ஏன்னா இது வந்து கோல்டு வந்து நான் 100% வந்து சார்ட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறைய ஃபண்டமெண்டல் ஃபாலோ பண்ணோம். ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வந்து பார்த்துக்குவாங்க. இது வந்து இவ்வளோ லெவல், இந்த லெவல் வந்து சைடுவே மார்க்கெட் 1954 ஸோ அது ஹை. ஸோ அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு $30 வரைக்கும் கூட அப்பாகி இதில் ஒரு சோன் இருக்குது. ஸோ அந்த சோன் ஏரியா வரைக்கும் போய்கிட்டு திரும்ப வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கலாம், சரியா? ஓகே கைஸ், இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வியூ என்ன அப்படின்னா யூஎஸ்டி வந்து 100% அப் ட்ரெண்டு கிடையாது, சரியா? இன்னும் கீ லெவலில் பிரேக் அவுட் பண்ணல. ஸோ கீ லெவல் பிரேக் அவுட் பண்ணி 100% கன்ஃபர்மேஷன் வர்றது வரைக்கும் பெரிய ஹை லாட்லாம் போட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. ஃப்ரீயாக சின்ன சின்ன லாட் வச்சு சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணி பண்ணிட்டுருங்க, ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீப்பாக கிடச்சி இந்த யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப் ஆகி மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஒரு பம்ப் ஆகி மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து செல் சைடுக்கான வாய்ப்பு டாப்பில் கிடச்சின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம், சரியா?
ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சார்ஜ் வந்து முடியும், தேங்க்யூ.